ஹாய் மீவாஸ் நிக்கின் ஜூன் 2 சிலமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. அப்போ காலேஜில் வந்து அவங்க ஃப்ரெண்டும் செல்லம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சித்துவை பார்த்தோன்னே அவர் மேலே இந்த மாதிரி, நான் போன வாரம் சித்துவை பார்த்தப்போ அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார், நான் அப்போ இன்றைக்கி என் லவ் அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சித்து கிட்டே வந்து ப்ரொப்போஸும் பண்ணுறாங்க. செல்லம்மா அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க இதை. இப்போ சித்து வந்து அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு, ஏன்னா இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னொன்னே, உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப நீளமாக பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவங்க போனோடனே சித்து வந்து செல்லம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஃப்ரெண்டு என்னை இப்படி பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா, இப்படிலாம் செய்யக்கூடாதுனே. இப்போ தான் செல்லம்மாவுக்கு அப்படியே உயிரே வருது. சரின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து காலேஜ்லேருந்து கிளம்புறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, லக்ஷ்மி வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கார் டிரைவரோட வீட்டில் ஒரு அவங்க அம்மாவுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கால் பண்ணோன்னே லக்ஷ்மி அங்கேயே இறங்கி நடந்து வந்துட்ருக்காங்க. அவர்கிட்ட காசு கொடுத்து போய் ஒய்ஃபை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செல்லம்மா அந்த வழியாக சைக்கிளில் வராங்க. என்னம்மா இந்த வெயிலில் நடந்து வந்துட்டுருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி செல்லம்மா சைக்கிளில் ஏற்றி லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது, உங்களை சைக்கிளை கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமா ஒரு இடத்துல போய் இளநீ குடிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சைக்கிளில் போகிறத மேகாவும் பாட்டியும் பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இங்கே பாரு, இவங்க ரெண்டு பேரும் உண்மைக்குமே அம்மா பொண்ணுன்னு தெரியாமல் பழகிறாங்களா, இல்லை தெரிஞ்சே பழகிறாங்களான்னே டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே செல்லம்மாவும் லட்சுமியும் அப்படியே கதையெல்லாம் பேசிட்டு அப்படி போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, லட்சுமி வந்து செல்லம்மாவை தேடி காலேஜுக்கு வராங்க. வந்து செல்லம்மாவுக்கு வந்து மதியம் லஞ்ச் கொண்டு வராங்க. அப்போ செல்லம்மா பக்கத்தில் உட்காந்து செல்லம்மாவுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளையில உன்னை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை, அதை தான் நான் இப்போ செய்கிறேன்னு சொல்லிட்டு செல்லம்மா கிட்டே எனக்கு ₹1 ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்கும்போது செல்லம்மா சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.